ஓம் சாந்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது சிவ தந்தை கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நான் தான் உங்களை மலராக ஆக்க உள்ளேன் தேக அகங்காரத்தில் வந்து முள்ளாக தானே என தன்னைத்தானே நீங்கள் உணர்ந்து பாருங்கள் தந்தையாகிய சிவன்தான் உங்களை இந்த முள்ளிலிருந்து மலராக ஆக்குவதற்காக இந்த பூமியிலே வந்திருக்கின்றார் கேள்வி எந்த நிச்சயத்தின் ஆதாரத்தில் தந்தையிடம் நீங்காத அன்பு வைக்க முடியும் இதற்கான பதில் முதலில் நாம் அனைவருமே தன்னை ஆத்மா என நிச்சயப்படுத்தி என்றால் தந்தையிடம் நம் சிவத்தந்தையிடம் நாம் அன்பாக இருக்க முடியும் நிராகார தந்தையான நம் சிவத்தந்தை இந்த பாக்கியசாலி ரதமான இந்த பிரம்மாவின் உடலிலே இப்போது வீற்றிருக்கின்றார் என்ற உறுதியான நிச்சய புத்தி நமக்கு இருக்க வேண்டும் நமது சிவபாபாதான் நமக்கு இந்த பிரம்மாவின் மூலமாக ஞானத்தை படித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் இந்த நிச்சய புத்தி நமக்கு நீங்கக்கூடாது அப்படி இந்த நிச்சயம் நமக்கு நீங்கிவிட்டது என்றால் நமக்கு தந்தையிடம் அன்பும் குறைந்துவிடும் ஓம் சாந்தி நம்மையெல்லாம் இந்த காட்டிலிருந்து நம்மை மலராக மாற்றுவதற்காகத்தான் பகவானாகிய சிவபரமாத்மா நமக்கு இங்கே வந்து மகா வாக்கியங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார் அதாவது தோட்டக்காரரின் மகா வாக்கியமாகும் நாம் இங்கே முள்ளிலிருந்து மலராக ஆகுவதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் என குழந்தைகளாகிய நாம் அறிகின்றோம் நாம் இதற்கு முன்னால் நாம் அனைவரும் முள்ளாகத்தான் இருந்தோம் இப்போது இறைத்தந்தையின் ஞானத்தை கேட்டு கேட்டு இப்போது மலராக தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் என ஒவ்வொருவரும் அறிவார்கள் பதீத பாவனா வாருங்கள் எங்களை தூய்மையாக்குங்கள் என நாம் தான் மகிமை பாடினோம் அவர் படகோட்டி தோட்டக்காரர் பாபா கடேஸ்வரர் ஆவார் பல பெயர்களை கொண்டு நாம் நம்முடைய இறை தந்தையை பக்தி மார்க்கத்தில் அழைக்கின்றோம் ஆனாலும் நமது சிவத்தந்தைக்கு உருவம் அனைத்து அனைத்து இடங்களிலும் ஒன்றாகத்தான் உள்ளது அவர் ஞானக்கடலாகவும் சுகக்கடலாகவும் அவருடைய மகிமைகள் கூட பாடுகின்றார்கள் நாம் அந்த ஒரே ஒரு தந்தையின் அருகிலே இப்போது நாம் அமர்ந்திருக்கின்றோம் என இப்போது நாம் அறிந்து கொண்டோம் நாம் முள்ளாக இருக்கக்கூடிய மனிதரிலிருந்து இப்போது நாம் மலர் போன்ற தேவதைகளாக ஆவதற்காகத்தான் நாம் இந்த ஞானத்தை படிக்க வந்திருக்கின்றோம் இது நம்முடைய லட்சியமாகும் குறிக்கோளாகும் இப்போது நாம் ஒவ்வொருவரும் தன் மனதிற்குள் நினைத்துப் பார்க்க வேண்டும் நம் மனதுக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கின்றதா நான் அனைத்து குணங்களிலும் நிறைந்தவனாக இருக்கின்றேனா முன்னால் நம் முன்னால் தேவதைகளின் மடிமைகளை பாடிக்கொண்டிருந்தோம் தம்மை முள்ளாக நினைத்து கொண்டிருந்தோம் ஆனால் இப்போது நாம் தூய்மையாகி கொண்டிருக்கின்றோம் நாங்கள் தெய்வீக குணங்களாக குணங்களின்றி தோல்வியடைந்தவர்கள் எந்த நற்குணங்களும் இல்லை என்று நாம் நினைத்து கொண்டிருந்தோம் ஐந்து விகாரங்கள்தான் அப்போது இருந்தது தேக அபிமானங்கள் கூட மிகவும் கடினமானதாகும் தேக அபிமானத்தால்தான் அபிமானத்தால் நாம் தூய்மையிழந்து கிடந்தோம் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டால் தந்தையிடமும் நமக்கு மிகுந்த அன்பு இருக்கும் தெய்வீக குணங்களை நாம் இப்போது தாரணை செய்ய வேண்டும் நமது நிராகார தந்தையான சிவ தந்தை இந்த பிரம்மாவின் சரீரத்தில் இப்போது வீற்றிருக்கின்றார் என இப்போது நாம் இப்போது அறிந்து கொண்டோம் இதை நாம் நிச்சயப்படுத்தி கொண்டிருந்தாலும் கூட பிறகு நமக்கு நிச்சயம் சில சமயம் உடைந்து விடுகின்றது நாம் சிவபாபாவிடம் வந்துள்ளோம் என நாம் சொல்லவும் செய்கின்றோம் அவர்தான் இந்த பிரம்மாவின் பாக்கியசாலி ரதமாகிய பிரஜாபிதா பிரம்மாவின் உடலிலே வீட்டிருக்கின்றார் ஆத்மாக்களாகிய நம் அனைவரின் தந்தையாக ஒரே ஒரு சிவபாபாதான் இருக்கின்றார் அவர்தான் இந்த ரதத்திலே வீட்டிருக்கின்றார் முற்றிலும் உறுதியாக இந்த இந்த நிச்சயம் நமக்கு இருக்க வேண்டும் இந்த நிச்சயத்தில்தான் மாயை சந்தேகத்தில் கொண்டு வருகின்றது ஒரு பெண் ஒரு கன்னிகா கணவருடன் திருமணமாகும்போது அவரிடமிருந்து மிகவும் சுகம் கிடைக்கும் என புரிந்து திருமணம் செய்து கொள்கிறாள் ஆனால் என்ன சுகம் கிடைக்கின்றது சென்று சட்டென தூய்மையை இழந்து விடுகிறாள் அந்த கன்னிகை குமாரியாக இருக்கும்போது தாய் தந்தை முதலான அனைவரும் தலை வணங்கினார்கள் அந்த குமாரிக்கு ஏனென்றால் குமாரிகை கன்னிகை தூய்மையாக இருக்கிறாள் தூய்மையை இழக்கும்போது அனைவருக்கும் முன்பாக தலையை வணங்க தொடங்கி விடுகிறாள் இன்று அனைவரும் அவளுக்கு தலை வணங்குகின்றனர் நாளையோ தானே தலை தொடங்கி விடுகிறாள் இவ்வாறு திருமணத்திற்கு முன் கன்னிகைகள் தலை நிமிர்ந்து நடந்தவர்கள் பின்னால் தலை குனிந்து நடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாகிறார்கள் இப்போது குழந்தைகளாகிய நாம் சங்கம யுகத்திலே புருஷோத்தமர்களாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் நாளை நாம் சாந்திதாமத்திற்கு செல்ல இருக்கின்றோம் இன்று இந்த வீடு இந்த உலகம் இடம் என்னவாக இருக்கின்றது எவ்வளவு அழுக்காக இருக்கின்றது முள் காடாக இருக்கின்றது இதுதான் உண்மையிலே நரகம் என்று புரிந்துள்ளோம் இது வேசியாலயமாகும் இது வேசியாலயம் என்றுதான் சொல்லப்படுகிறது அனைவரும் விஷத்தின் மூலம் இப்போது பிறக்கின்றார்கள் காமம் என்ற விஷத்தினால்தான் அனைவரும் தூய்மையை இழந்து பிறக்கின்றோம் நாம் சிவாலயத்தில் இருந்தோம் தூய்மையாக இருந்தோம் இன்றிலிருந்து ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு நாம் மிகவும் சுகமிக்கவர்களாக சொர்க்கத்திலே பிறந்து வாழ்ந்தோம் துக்கத்தின் பெயர் அடையாளம் சொர்க்கத்தில் சக்தியுகத்தில் இருக்கவில்லை இப்போது மீண்டும் அப்படி ஆவதற்காக நாம் சிவத்தந்தையிடம் ஞானம் பயில வந்திருக்கின்றோம் மனிதர்களுக்கு சிவாலயத்தை பற்றி தெரியவே தெரியாது சொர்க்கம் சிவாலயம் என சொல்லப்படுகின்றது சிவபாபா சொர்க்கத்தின் ஸ்தாபனையை செய்கின்றார் பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறார் என அனைவருமே சொல்கின்றார்கள் ஆனாலும் தந்தை எங்கே என கேட்டால் யாருக்கும் தெரியவில்லை அனைத்து மனிதர்களும் தெய்வ அதாவது இறைவன் அனைத்து இடங்களிலும் இருக்கின்றார் சர்வ வியாபி என சொல்லிவிட்டார்கள் நாய் பூனை மீன் ஆமையில் இருப்பதாகவும் சொல்லிவிட்டார்கள் இப்படி அவதாரம் எடுக்கின்றார் என்றும் சொல்லிவிட்டார்கள் என்னும்போது எவ்வளவு வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது நாம் இப்போது புருஷோத்தமர்களாக வித்தியாசம் ஏற்பட்டுவிட்டது சாரி நாம் புருஷோத்தமர்களாக இருந்தோம் பிறகு எண்பத்தி நான்கு பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் இப்போது தூய்மையை இழந்து இருக்கின்றோம் நரகவாசியாக ஆகிவிட்டோம் ஆகையால் அனைவருமே பாடுகின்றனர் ஏ பதீத பாவனரே ஏ தந்தையே எம்மை படைத்த இறைவனே வாருங்கள் எங்களை இந்த நரக தீயிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று நாம் தான் அழைத்தோம் இப்போது தந்தையும் தூய்மையாக்குவதற்காகத்தான் வந்திருக்கின்றார் இது இறுதி பிறவியாகும் விசத்தை அருந்துவதை விட்டுவிடுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் ஆனாலும் யாருமே புரிந்து கொள்ளவில்லை தூய்மையடையுங்கள் என அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை இப்போது கூறுகின்றார் அனைவரும் பாபா என சொல்லவும் செய்கிறார்கள் ஆனால் தூய்மையை இழந்துதான் இருக்கின்றார்கள் முதலில் ஆத்மாவுக்கு அந்த பாபா நினைவுக்கு வருகிறார் பிறகுதான் இந்த பிரம்மா பாபா நிராகாரத்தில் அந்த பாபா பிறகு சாகாரத்தில் இந்த பாபா பரமாத்மாவாக வந்து இந்த தூய்மையற்ற ஆத்மாக்களாகிய நம்மை புரிய வைத்து நம்மையெல்லாம் தூய்மையாக்குகின்றார் நாமும் கூட முதலில் விசித்திரமாக சரீரம் மற்றவர்களாக இருந்தோம் தந்தையுடன் சிவ சிவலோகத்திலே நாம் இருந்தோம் அங்கு நாம் இந்த உடலின்றி ஆத்மாவாகத்தான் அமைதியோ அமைதி லோகத்தில் இருந்தோம் ஆத்மலோகத்தில் இருந்தோம் அதற்கு நிர்வாணதாமோம் என்றும் கூறப்படுகிறது பிறகு இங்கே நடிப்பை நடிப்பதற்காக நாம் இந்த பூமிக்கு வந்தோம் இந்த ச இந்த சக்கரத்தை நல்லவிதமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போது நாம் சக்தியுகத்தில் புதிய உலகத்திற்கு செல்ல இருக்கின்றோம் நாம் சொர்க்கத்திற்கு செல்வோம் என்று நாம் ஆசைப்படுகின்றோம் அல்லவா கிருஷ்ணரை போல் குழந்தை கிடைக்க வேண்டும் என கிருஷ்ணரை போல் குழந்தை கிடைக்க வேண்டும் என நாம் சொல்லிக்கொண்டும் இருந்தோம் இப்போது நான் உங்களை அந்த கிருஷ்ணரை போல் தூய்மையாக்குவதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சிவபாபா கூறுகின்றார் சொர்க்கத்திலே குழந்தைகள் கிருஷ்ணரை போலத்தான் இருப்பார்கள் மிகவும் தூய்மையான மலர்களாக இருப்பார்கள் ஆனால் இப்போது நாம் கிருஷ்ணபுரிக்கு செல்ல இருக்கின்றோம் நாம் சொர்க்கத்தின் எஜமானராக ஆகப்போகின்றோம் நாம் மலராக ஆக இருக்கின்றோம் எனவே இப்போது தன்னையே கேட்டு பாருங்கள் எங்காவது தேக அபிமானத்தில் வந்து நாம் முள்ளாக ஆகி யாரையும் குத்தவில்லைதானே மனிதர்கள் தம்மை ஆத்மா என புரிந்து கொள்வதற்குப் பதிலாக தேகம் இந்த உடல்தான் நான் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆத்மாவை மறந்ததன் காரணமாகத்தான் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் அதனால்தான் தேக அபிமானத்தால் தந்தையையும் கூட மறந்து விட்டார்கள் தந்தையை தந்தை மூலம் தெரிந்து கொள்வதால் ஆஸ்தி கிடைக்கின்றது எல்லைக்கப்பாற்பட்ட தந்தையிடமிருந்து நமக்கு ஆஸ்தி கிடைக்கின்றது அனைவருக்குமே ஆஸ்தி கிடைக்கின்றது ஆஸ்தி கிடைக்காதவர் என ஒருவர் கூட இருக்க போவதில்லை தந்தைதான் வந்து அனைவரையும் தூய்மையாக்குகின்றார் நிர்வாண தாமத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கின்றார் ஜோதியுடன் ஜோதியாக ஐக்கியமாகிவிட்டார் பிரம்மத்தில் கலந்துவிட்டார் என மனிதர்கள் சொல்லிவிடுகிறார்கள் கொஞ்சமும் இந்த மனிதர்களுக்கும் சாது சந்நியாசிகளுக்கும் கொஞ்சம் ஞானமே இல்லை நாம் யாரிடம் வந்துள்ளோம் என நாம் தான் இப்போது அறிந்திருக்கின்றோம் இது மனிதர்களின் சத்சங்கம் அல்ல நம்முடைய தந்தையுடைய தூய்மையான ராஜயோக பயிற்சி மையமாகும் ஆத்மாக்களாகிய நாம் இப்போது பரமாத்மாவிடமிருந்து பிரிந்து இருந்தோம் இப்போது சேர இருக்கின்றோம் இப்போது அவருடைய சங்கம் அவருடைய தொடர்பு நமக்கு கிடைத்திருக்கின்றது உண்மையிலும் உண்மையான இந்த சத்தியமானவரின் சங்கம் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு ஒருமுறை தான் இந்த வாய்ப்பு கிடைக்கின்றது சத்யோகம் திரேதாயுகம் இந்த யுகங்களில் சத்து ச இருப்பதில்லை மற்றபடி பக்தி மார்க்கத்தில்தான் எண்ணில் அடங்காத சத் தர்மங்களும் தோன்றுகின்றன இப்போது உண்மையில் சத்தியமானவர் ஒரே ஒரு தந்தைதான் அவர் நம் சிவை தந்தைதான் மற்றவர்கள் யாருமே தூய்மையாக இல்லை அவருடைய தொடர்பில் இப்போது நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் இறை மாணவர்களாக பகவானே நமக்கு பாடத்தை படித்து கொடுத்து கொண்டிருக்கின்றார் என்ற நினைவு இருந்தாலும் கூட ஆகா எனது சௌபாக்கியம் நம்முடைய பாபா இங்கே இருக்கின்றார் அவர் நமக்கு தந்தையாகவும் ஆசிரியராகவும் நமக்கெல்லாம் குருவாகவும் நமது சிவத்தந்தை இருக்கின்றார் மூன்று பாகத்தையும் இப்போது ஏற்று நடித்து கொண்டிருக்கின்றார் நாமும் இந்த உடலை எடுத்து நடித்து நடித்து நாம் யாரென்றே மறந்து இப்போது நரகத்தீயில் வெந்து கொண்டிருக்கின்றோம் நம்மையெல்லாம் தூய்மையாக்குவதற்காகத்தான் நமது சிவத்தந்தை வந்திருக்கின்றார் குழந்தைகளாகிய நம்மை தன்னுடையவர்களாக ஆக்கிக் கொண்டிருக்கின்றார் நினைவின் மூலமே பாவ கர்மங்கள் அழிய இருக்கின்றது உங்களுக்கு இந்த ஒளி கிரீடம் கிடைத்து விடுகின்றது இதுவும் கூட ஓர் அடையாளமாகும் மற்றபடி ஒளியை பார்க்க முடிகிறது என்றல்ல இது தூய்மையின் அடையாளமாகும் இந்த ஞானம் வேறு யாருக்குமே கிடைக்காது கொடுப்பவர் ஒரே ஒரு தந்தையாவார் அவருக்குள்தான் இந்த முழுமையான ஞானம் உள்ளது நான் மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக இருக்கின்றேன் என தந்தையே கூறுகின்றார் இது தலைகீழான மரமாகும் இது கல்ப அல்ல இது கற்ப மரம் அல்லவா முதலில் தெய்வீக மலர்களின் மரமாக இருந்தது இப்போது முள் நிறைந்த காடாக ஆகிவிட்டது ஏனென்றால் நமக்குள் இந்த ஐந்து விகாரங்கள் வந்துவிட்டன இந்த காமம் கோபம் பற்று பேராசை அகங்காரம் என்ற இந்த ஐந்து விகாரங்கள் நமக்குள் வந்துவிட்டது முதலில் முக்கியமானது இந்த தேகம் என்ற அபி அபிமானமாகும் தேக அபிமானத்தால்தான் நாம் மிகவும் துயரப்படுகின்றோம் இந்த தேக அபிமானம் இருப்பதில்லை நாம் ஆத்மா என்ற அளவு புரிந்து கொள்கின்றனர் மற்றபடி பரமாத்மா தந்தையை தெரியாது நான் ஆத்மா அவ்வளவுதான் வேறு எந்தமும் எந்த ஞானமும் கிடையாது பிறவி பிறவிகளின் பழைய காய்ந்து போன சட்டை இது இப்போது நீங்கள் இதை விட வேண்டியிருக்கின்றது என உங்களுக்கு இப்போது தந்தை புரிய வைக்கின்றார் இப்போது ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டும் தூய்மையை இழந்துதான் இருக்கின்றது ஆத்மா தூய்மையடைந்து விட்டால் இந்த சரீரத்தை விட்டு நாம் சக்தி நாம் தூய்மையாக சிவலோகம் சென்று விடுவோம் இந்த நாடகம் இப்போது முடிவடைய இருக்கின்றது இந்த ஞானம் இப்போது நமக்குத்தான் கிடைத்து கொண்டிருக்கின்றது இப்போது நாம் தந்தையிடம் செல்ல இருக்கின்றோம் ஆகையால் நம்முடைய சாந்திதாமத்தை நம்முடைய வீட்டை நினைவு செய்ய வேண்டும் இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் சரீரம் அழிந்து விட்டது என்றால் உலகம் முடிந்து விட்டது பிறகு புதிய வீட்டிற்கு நாம் செல்ல இருக்கின்றோம் அப்போது புதிய சம்பந்தங்கள் இருக்கும் எனினும் அவர்கள் பிறகு இங்கேயேதான் மறுபிறவியும் எடுப்பார்கள் நாம் நாம் மலர்களின் உலகத்தில் மறுபிறவி எடுக்க வேண்டும் இந்த முழுக்காட்டில் மீண்டும் ஒரு பிறவி எடுக்கக்கூடாது நாமெல்லாம் எல்லாம் மலர் மிரு மலர் நிறைந்த சொர்க்கத்தில்தான் இனிமேல் பிறக்க வேண்டும் தேவதைகள் தூய்மையானவர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள் நாம் தான் இப்போது மலர்களாக இருந்தோம் பிறகு முள்ளாக நாம் தான் இப்போது ஆகிவிட்டோம் மீண்டும் நாம் மலர்களாக உலகத்திற்கு செல்ல வேண்டும் என நாம் இப்போது அறிந்து கொண்டோம் முன்னால் செல்ல செல்ல நமக்கு காட்சிகள் நிறைய தெரிய இருக்கின்றது இது ஒரு விளையாட்டாகும் மீரா தியானத்தில் விளையாடிக் கொண்டிருந்தார் அவருக்கு ஞானம் இருக்கவில்லை மீரா வைகுண்டத்திற்கு ஏதும் செல்லவில்லை இங்கேயேதான் எங்காவது மறுபிறவியில் பிறந்திருப்பார் இந்த பிராமண குலத்தைச் சேர்ந்தவர் என்றால் இங்கேயேதான் ஞானமும் எடுத்திருப்பார் நடனமாடினால் போதும் வைகுண்டத்திற்கு சென்று விடுவார் என்பதல்ல அப்படி நிறைய பேர் நடனமாடிக்கொண்டிருந்தார்கள் தியானத்தில் சென்று பார்த்துவிட்டு வந்தனர் பிறகு சென்று விகாரிகளாக விகாரங்களில் இறங்கிவிட்டார்கள் ஏறினால் வைகுண்ட ரசம் விழுந்தால் அதள பாதாளம் என்று பாபா பயத்தை ஏற்படுத்துகிறார் ஞான யோகத்தை கற்றீர்கள் என்றால் நீங்கள் வைகுண்டத்தின் எஜமானர்களாக ஆக முடியும் தந்தையை விட்டு பிரிந்தால் நாம் விகாரம் என்ற சாக்கடையில் விழுந்து விடுவோம் ஆச்சரியப்படும்படியாக தந்தையுடையவராக கேட்டு மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை கூறி பிறகு ஓடுக ஓடுகாலிகளாக விடுகின்றார்கள் ஆகா மாயா எவ்வளவு பலமான அடி கொடுத்து விடுகிறது இப்போது தந்தையின் உயர்ந்த வழிப்படி நாம் தேவதையாக ஆகிக்கொண்டிருக்கின்றோம் ஆத்மா மற்றும் சரீரம் இரண்டுமே உயர்வான வைலாக இருக்க அல்லவா தேவதைகள் விகாரத்தின் மூலம் பிறவி எடுப்பதில்லை அது நிர்விகாரி உலகமாக உள்ளது அங்கே ஐந்து விகாரங்கள் சொர்க்கத்தில் இருப்பதில்லை ஆனால் சிவபாபா இப்போது நமக்கு தூய்மையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் சொர்க்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் நரகமாக இப்போது இருக்கின்றது மீண்டும் நமக்கு சொர்க்கவாசி ஆவதற்காகத்தான் நாம் இப்போது ஞானத்தை படிக்க வந்திருக்கின்றோம் நல்லவிதமாக விதமாக படிப்பவர்கள்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும் நாம் மீண்டும் படித்து கல்பந்தோறும் படித்தபடி இருக்கின்றோம் இந்த சக்கரம் சுற்றியபடி இருக்கின்றது இது உருவாகி உருவாக்கப்பட்ட நாடகம் இதிலிருந்து யாருமே விடுபட முடியாது யாருக்கெல்லாம் என்ன காட்சி நடந்ததோ அது மீண்டும் அந்த காட்சியில் நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் எதையெல்லாம் பார்க்கின்றோமோ கொசு பறந்தது என்றால் பிறகு அடுத்த கல்பத்திலும் கூட இதே போல கொசு வந்து பறக்கும் இதை புரிந்து கொள்வதில் மிகவும் நல்ல புத்தி தேவை இந்த பட்டப்படிப்பு படிப்பு நடந்தபடி இருக்கும் இது கரம் இது கர்ம சேத்திரமாகும் இங்கே பரந்தாமத்திலிருந்து நடிப்பை நடிப்பதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் இப்போது இந்த படிப்பு சிலர் மிகவும் புத்திசாலிகளாக இருந்து படிக்கின்றார்கள் சிலர் இப்போதுதான் படித்து கொண்டே இருக்கின்றார்கள் சிலர் படித்து படித்து பழையவர்களையும் விட கூர்மையாக ஆகிவிடுகின்றார்கள் ஞானக்கடல் அனைவருக்கும் கல்வியை கற்று தந்து கொண்டிருக்கின்றார் தந்தை உடையவர்களாக நாம் ஆகி பிறகு உலகின் ஆஸ்தியை பெறப்போகின்றோம் ஆம் தூய்மையற்றிருக்கும் இந்த உலகத்தில் ஆத்மாவை கண்டிப்பாக தூய்மையாக்க வேண்டும் அதற்காக சகஜமான யுக்தி எல்லைக்கப்பாற்பட்ட நம் தந்தையை நினைவு செய்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் தூய்மையாகவே முடியும் குழந்தைகளாகிய நமக்கு இந்த பழைய உலகின் மீது இப்போது வைராக்கியம் வர வேண்டும் மற்றபடி முக்திதாமம் ஜீவன் முக்திதாமம் என்று இருக்கின்றது மேலும் நாம் ஒருவரை தவிர வேறு யாரையும் நினைவு செய்யக்கூடாது அதிகாலையிலே எழுந்து நாம் அசரீதியாக வந்தோம் அசரீதியாக செல்ல வேண்டும் என்று பயிற்சி செய்ய வேண்டும் பிறகு எந்த தேகதாரியையும் நாம் நினைவு செய்யக்கூடாது அதிகாலையில் அமிர்த வேலையில் எழுந்து தனக்குள் இப்படி இப்படி பேசிக்கொள்ள வேண்டும் அதிகாலையை அமிர்த வேலை என சொல்லப்படுகிறது ஞான கடலிடம் ஞான அமிர்தம் இருக்கின்றது ஆக ஞானக்கடலே சொல்கின்றார் அதிகாலை நேரம் மிகவும் நல்ல நேரம் அதிகாலையில் எழுந்து மிகவும் அன்போடு தந்தையை நினைவு செய்யுங்கள் பாபா நீங்கள் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு பிறகு கிடைத்திருக்கின்றீர்கள் இப்போது தந்தையே கூறுகின்றார் என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய பாவங்கள் நீங்கிவிடும் உயர்ந்த வழிப்படி நீங்கள் நடக்க வேண்டும் கண்டிப்பாக சதோ பிரதானமாக தூய்மையாக ஆக வேண்டும் தந்தையை நினைவு செய்யும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது என்றால் நமக்கு மகிழ்ச்சி வந்துவிடும் சரீரத்தின் கவர்ச்சி நீங்கியபடி செல்லும் பிறகு தேகத்தின் உணர்வு நமக்கு இருக்காது பிறகு நாம் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நாம் அனைவரும் தூய்மையாக இருந்தபோது மகிழ்ச்சியாக இருந்தோம் நம்முடைய புத்தியில் இந்த ஞானம் அப்போது முழுமையாக இருக்க வேண்டும் முதன் முதலில் வருபவர்கள் கண்டிப்பாக எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுப்பார்கள் பிறகு சந்திர வம்சத்தினர் குறைவாக பிறகு இஸ்லாமியர்கள் இன்னும் குறைவாக பிறவிகளை எடுப்பார்கள் வரிசை கிரமமாக மரத்தின் வளர்ச்சி ஏற்படுகின்றதல்லவா முக்கியமானது தேவதா தர்மம்தான் பிறகு அந்த தர்மத்திலிருந்துதான் மூன்று தர்மங்கள் உருவாகின்றன பிறகு இலை கிளைகள் வெளிப்படுகின்றன இப்போது இந்த நாடகத்தை பற்றி அறிந்திருக்கின்றோம் இந்த நாடகம் இப்போது பேன் போல மெதுமெதுவாக சுற்றியபடி இருக்கின்றது ஒவ்வொரு வினாடியாக டிக் டிக் என நடந்தபடியே இருக்கின்றது ஆகையால் ஒரு வினாடியில் ஜீவன் முக்தி என பாடப்படுகின்றது ஆத்மா தன் தந்தையை நினைவு செய்கிறது பாபா நாங்கள் உங்கள் குழந்தைகள் நாங்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் பிறகு நரகத்தில் ஏன் இருக்கின்றோம் தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்யக்கூடியவர் பிறகு ஏன் நரகத்தில் இருக்கின்றோம் நீங்கள் சொர்க்கத்திலே இருந்தீர்கள் எண்பத்தி நான்கு பிறவிகளை எடுத்து எடுத்து நாம் அனைத்து தூய்மையையும் இழந்து மறந்து விட்டோம் என தந்தை இப்போது புரிய வைக்கின்றார் பிறகு இப்போது என் வழிபடி நடந்து செல்லுங்கள் என்று தந்தை கூறுகின்றார் நாம் அனைவரும் நாம் அனைவரும் தந்தையின் நினைவின் மூலமே பாவ கர்மங்களை அழிக்க முடியும் ஏனென்றால் ஆத்மாவில்தான் இந்த துரு படிந்திருக்கின்றது அழுக்கு படிந்திருக்கின்றது சரீரம் ஆத்மாவின் ஆபரமன ஆபரணமாகும் ஆத்மா தூய்மையாக இருக்கும்போது இந்த சரீரமும் தூய்மையானதாகத்தான் கிடைக்கும் நாம் சொர்க்கத்தில் இருந்தோம் என அறிந்திருக்கின்றோம் இப்போது மீண்டும் தந்தை வந்திருக்கின்றார் என்னும்போது தந்தையிடமிருந்து நாம் முழுமையாக ஆஸ்தியை எடுக்க வேண்டுமல்லவா இந்த ஐந்து விகாரங்களை விட்டுவிட வேண்டும் தேக அபிமானத்தையும் விட்டுவிட வேண்டும் வேலை மற்றும் காரியங்களை செய்தபடி தந்தை ஒருவரை மட்டும் நினைவு செய்தபடி இருக்க வேண்டும் ஆத்மா தனது தர்சனனை அரை கல்பமாக நினைவு செய்து வந்தது இப்போது அந்த பிரியதர்ஷனே வந்துவிட்டார் நம்மையெல்லாம் இந்த காமச்சிதையில் இருந்து தூய்மையாக்க வந்திருக்கின்றார் நாம் இந்த காமச்சிதையிலே அமர்ந்து அரும்பு அமர்ந்து கருப்பாக இருக்கின்றோம் இப்போது நாம் அழகாக ஆவதற்காகத்தான் தந்தையிடம் வந்திருக்கின்றோம் அதற்கான அக்னியாக இந்த யோக அக்னி இருக்கின்றது ஞான சிதை என சொல்வதில்லை யோகத்தின் சிதையாகும் நினைவின் நினைவின் சிதையின் மீது அமர்வதன் மூலம் நம்முடைய பாவ கர்மங்கள் அழிந்து ஞான நாலேஜ் மெய்யறிவு நமக்கு சொல்லப்படுகின்றது தந்தை நமக்கு சிருஷ்டியின் இந்த உலகத்தின் முதல் இடை கடையின் ஞானத்தை கூறுகின்றார் உயர்ந்தவரிலும் உயர்ந்தவராக நம் தந்தை இருக்கின்றார் பிறகுதான் பிரம்மா விஷ்ணு சங்கரர் பிறகுதான் சூரிய வம்சத்தவர்கள் பிறகுதான் சந்திர வம்சத்தவர்கள் அதன் பிறகுதான் அனைத்து தர்மங்களும் உபகதைகளும் உருவாகியது மரம் எவ்வளவு பெரியதாக ஆகிவிடுகிறது இப்போது இந்த உலகத்தில் எவ்வளவு மக்கள் தொகை இருக்கின்றது இந்த மரத்தின் வேர் இல்லை ஆகையால் ஆலமரத்தின் உதாரணம் கொடுக்கப்படுகிறது தேவி தேவதா தர்மம் மறைந்து விட்டது தர்மத்தில் கீழானவராக கர்மத்திலும் கீழானவராக ஆகிவிட்டோம் இப்போது குழந்தைகளாகிய நாம் இப்போது உயர்ந்தவர்களாக ஆவதற்காக உயர்வான கர்மங்கள் செய்கின்றோம் தனது திருஷ்டியை தூய்மையாக ஆக்கிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் நாம் இப்போது கீழான கர்மம் செய்யக்கூடாது கெட்ட திருஷ்டி பார்வை நமக்கு இருக்கக்கூடாது தன்னையே பார்த்து நாம் தூய்மையாக வேண்டும் நாம் லட்சுமியை மனமுடிக்க தகுதி வாய்ந்தவர்களாக ஆக வேண்டும் நாம் தன்னை ஆத்மா என புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்ய வேண்டும் தினந்தோறும் நமது கணக்கு பார்க்க வேண்டும் முழு நாளிலும் நாம் என்ன செய்தோம் தேக அபிமானத்தில் வந்து எந்த பாவ கர்மமும் செய்யவில்லையே இவ்வாறு நாம் தினந்தோறும் கணக்கு வழக்கு பார்க்க வேண்டும் அப்படி பாவ கர்மங்களை செய்துவிட்டால் நமக்கு நூறு மடங்கு தண்டனை கிடைக்கும் மாயை சாட் வைப்பதற்கும் கூட நம்மளை விடுவதில்லை ரெண்டு நாலு இரண்டிலிருந்து நான்கு நாட்கள் எழுதிவிட்டு பிறகு விட்டு விடுகின்றார்கள் தந்தைக்கு சிந்தனை இருக்குமல்லவா இரக்கம் ஏற்படுகிறது குழந்தைகள் என்னை நினைவு செய்தார்கள் என்றால் அவர்களின் பாவங்கள் நீங்கும் என தந்தையே கூறுகின்றார் இதில்தான் நமக்கு முயற்சி தேவைப்படுகிறது தனக்கு நஷ்டத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது ஞானம் மிகவும் சகஜமானதாகவே சிறந்ததாகவே மிகவும் சுலபமானதாகவும் இருக்கின்றது நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நமது இறை தந்தை சிவபாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கங்களும் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நமது அன்பு தந்தையான சிவ தந்தைக்கு நமது செல்லமான சிவத்தந்தைக்கு காலை வணக்கங்களையும் அன்பு நினைவுகளையும் நமஸ்காரங்களையும் கோரிக்கொள்ளலாம் தாரணைகள் முதலாவதாக நாம் அதிகாலையில் எழுந்து அமிர்த வேளையில் தந்தையிடம் இனிமையிலும் இனிமையாக பேச வேண்டும் அசரீதியாவதற்கான பயிற்சியை நாம் செய்ய வேண்டும் இதில் நாம் கவனத்தோடு இருக்க வேண்டும் தந்தையின் நினைவை தவிர வேறு எந்த நினைவும் நமக்கு வரக்கூடாது ஒரே ஒரு தந்தையின் நினைவு மட்டும்தான் நமக்கு இருக்க வேண்டும் இரண்டு தனது திருஷ்டியை மிகவும் சுத்தமாகவும் தூய்மையாகவும் ஆக்க வேண்டும் தெய்வீக மலர்களின் தோட்டம் இப்போது தயாராகி கொண்டிருக்கின்றது ஆகையினால் மலர் மலர்களாக ஆவதற்கான முழு முழற் முழு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் வரதானம் ஒவ்வொரு சங்கல்பமும் ஒவ்வொரு சமயமும் நமக்கு உள்ளுணர்வு மற்றும் கர்வத்தின் மூலம் சேவை செய்யக்கூடிய நிரந்தரமான சேவாதாரிகளாக நாம் ஆக வேண்டும் எப்படி பாபா மிகவும் பிரியமானவராக இருக்கின்றாரோ பாபாவை தவிர வாழ்க்கை இல்லை என்று இருக்கிறீர்களோ அதேபோல் சேவை இல்லாமல் வாழ்க்கை இல்லை நிரந்தர யோகியுடன் கூடவே நிரந்தர சேவாதாரியாகவும் ஆக வேண்டும் தூங்கும்போது கூட சேவையின் நினைவிலே தூங்க வேண்டும் தூங்கும்போது யாராவது உங்களை பார்த்தால் உங்கள் முகத்திலிருந்து சாந்தியும் ஆனந்தத்தின் வைப்ரேஷன்களையும் அனுபவம் செய்ய வேண்டும் ஒவ்வொரு கர்மேந்திரியத்தின் மூலம் பாபா நினைவியின் நினைவின் ஸ்திருதியை கொடுப்பதற்கான சேவையை கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் தன்னுடைய சக்திசாலி உள்ளுணர்வு மூலம் அதிர்வலைகளை நாம் பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும் நாம் செய்யும் கர்மத்தின் மூலம் கர்ம யோகியாளாக ஆக வேண்டும் என்ற வரணான வரதானத்தை கொண்டே நாம் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொரு நடையிலும் பல மடங்கு வருமானத்தை சேமித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நம்மை நிரந்தர சேவாதாரி என்று அழைக்க முடியும் சர்வ சர்வீஸ்பபிள் என சொல்லவார்கள் ஸ்லோகன் தனது ஆன்மீக பர்சனாலிட்டியை ஸ்ருதியில் நினைவில் வைப்பீர்களானால் மாயாவை வென்றவர்களாக ஆகிவிட முடியும் ஓம் சாந்தி